ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னாக்க காலையிலேருந்து வீட்டிலே தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னாக்க வேலைக்கு போயிட்டாரு. ஸோ நைட்டு வந்ததுக்கப்புறம் டின்னருக்கு வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய புல்லட் கடைக்கு தான் போயிருந்தோம். புல்லட் நிற்க வச்சு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கடை போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விரிவுபடுத்தி ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த புல்லட் கடை இன்னும் வெளியில் அப்படியே தான் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு சிக்கன் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வெளியிலே பார்த்தீங்கன்னாக்கா பிபிக்கு ரைடுன்னு போட்டிருக்கோம். உள்ளே வந்துட்டு ஒரு வீடு மாதிரி இருக்குது, அது உள்ளதான் வந்துட்டு போனோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சைலண்ட்டாக சூப்பராக இருக்குது. நல்லாவே வந்துட்டு ஒரு பீஸ் பிளேஸ்னே சொல்லலாம். கலரிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு மல்டி கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் செலிக்குட்டி மூணு பேரும் போயிருந்தோம். மெனு கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி சொல்லலான்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேட் பிரியாணி சொல்லியிருந்தோம். பிரியாணி வாசமே பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மதிய செஞ்ச பிரியாணி தான். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஆறி போய் தான் இருந்தது. ஸோ நமக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு பிளேட் பிரியாணி வித் லெக் பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். செலிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் வாங்கி அதில் கொஞ்சமாக வந்துட்டு அவனுக்கு பிரியாணி எடுத்து வச்சுட்டேன். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா தயிர் பச்சடி சால்னா கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாக்கெட்டில் லப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எடுக்கிறது தான் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். லெக் பீஸ் எடுத்து கடித்தேன். பட் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் செலிக்குட்டி லெக் பீஸை வந்துட்டு பெரிய லெக் பீஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பிடிங்கிட்டான். அவனதை வந்துட்டு என்கிட்ட வச்சுட்டான். அந்த ஒரு லெக் பீஸை பார்த்தீங்கன்னாக்கா நானும் ஹஸ்பண்டும் அப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரில்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னாக்கா 4 பீஸ் கொடுத்துருந்தாங்க வித் கிரீன் சட்னி ப்ளஸ் மயோனீஸோட கொடுத்துருந்தாங்க. கிரில்டு சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. குறையே வந்துட்டு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு. நல்லா வந்துட்டு சுட சுட கொடுத்துருந்தாங்க. நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்லாம் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. அவங்க ஃபுட்டு சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடலாம். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீமோடு நம்ம வந்துட்டு முடிக்கல அப்படின்னாக்கா அந்த ஃபுட்டே வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ராயல் ஃபலோடா வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா வந்துட்டு ஒரு 3 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் போட்டு அதில் நிறைய வந்துட்டு நட்ஸை ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கூடையே பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா குட்டி பவுலாக இருக்குன்னு சொல்லிட்டு செலிக்குட்டி வந்து அதை எடுத்துக்கிட்டான். ஃபலோடாவை பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ரெண்டு பேரையும் ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு ஒரு திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறாங்களாக்கா அந்த கடைக்கு போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் அந்த கடைக்கு போயிருந்தாங்களாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துட்டு ஃபினிஷ் ஆச்சு. ஸோ நீங்களாம் வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.